ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ட்ராவல் விளாக். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் கொல்லிமலை. நாங்கள் இந்த ரூட்டில் எப்படி போனோன்னா, ஆத்தூர்லேருந்து நேராக முள்ளக்குறிச்சி போயிட்டோம். முள்ளக்குறிச்சியில் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலை போயிட்டாங்க. அந்த லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த 70 ஏர்பின் பெண்டு வரும்ல, அந்த ரூட்டில் போகலாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஏர்பின் பெண்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அப்போ அந்த நார்மல் ரோட்டில் 70 ஏர்பின் பெண்டு இருக்குது இல்லைங்களா, இதில் அந்த மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே போகிற மாதிரி தான் இருக்குது ரோடு. மேக்ஸிமம் ரோடும் நல்லாயிருக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. பாதி ரூட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு ஷார்ட்டாக இருக்கிறதுலாம், ஒரு கார் போச்சுனாலும் ஆப்போசிட்டில் வர கார் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வழி கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஒதுங்கி வழி கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ரோடு கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது, நைட்டில் ட்ராவல் பண்ணுறதும் ஒரு புது வித அனுபவமாக தாங்க இருந்தது. பார்க்குற இடம் கொல்லிமலை ஜங்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு ரூட்டும் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து தான் பிரியுது ரெண்டு ரூட்டும். காலையில் ஒரு 4 மணி இருக்கும், நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். 4 மணிக்கெலாம் வந்து டீ கடை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 7-7:30 ஒரு கடையை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க கடைங்களாம். பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கிலோமீட்டர் எண்ணெய் அழகாக இருக்குது, எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரு 7:30 நல்ல மிஸ்ட்டு, நல்ல கிலோமீட்டருங்க, வேறு லெவலுங்க, சூப்பராக இருங்க. நாங்கள் 1 டே பிளான் பண்ணிட்டு வந்ததால் ரூம் எதுவும் எடுக்கலைங்க. சரி ஓகே, டேரெக்டாக ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணோம். ஆகாய கங்கைக்கு தாங்க போகலான்னு பார்த்தோம். கடைசியில் அங்கே ஓப்பன் பண்ணல, அலோட் பண்ணல யாரையும். சரி அடுத்து மாசிலா ஃபால்ஸுக்கு தான் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் தாங்க இந்த சின்ன ஓட மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஓடையிலேருந்து தண்ணி வர மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வர தண்ணி தாங்க இது இந்த ஃபால்ஸு. பாருங்க குளிக்கிறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம அந்த போகிற வழியிலேயே, மாசில அருவிக்கு போகிற வழியிலேயே இருக்குது. இது வந்து ஒரு கவுண்டரோ இந்த ஒரு இதோ செக்கிங் எதுவுமே இல்லை, ஓப்பன்லேயே தான் இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சைடில் இந்த ரூட்லேயே இறங்கி போயிடலாங்க. அடுத்து நம்ம மாசில அருவிக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன குட்டி வயலே இருக்குது. இதுதாங்க மாசில அருவியோட என்ட்ரன்ஸு. இங்கே கவுண்டர்லாம் க்ளோஸில் தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க, குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுதான் அந்த போகிற வழி. ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த லைன் போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே அடுத்த அருவி வந்துடும்.
இப்போ நம்ம மாசிலா அருவி வந்துவிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா தண்ணி வருதுங்க. நாங்கள் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே வந்ததால் வந்து நாங்கள் குளிக்கும்போது கூட்டமே இல்லைங்க, ஃப்ரீயாக இருந்தது. இது நாங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நல்லா திருப்தியாக குளித்தோம், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணதே ஆகே கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. ஆனால் நம்ம இங்கே ரொம்ப ஆர்வமாக வந்தோம், 1000 படிக்கட்டு எப்படி இறங்கி அதை போய் குளிச்சுட்டு வந்துருந்தேன். ஆனால் கடைசியில் அது அலோட் பண்ணல. இந்த ஃபால்ஸை ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள், அது வரைக்குமே சந்தோஷப்பட்டோங்க. இது தாங்க மிளகு செடி, பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மிளகு செடி. இதில் தாங்க கொத்து கொத்த மிளகு காய்க்குது. கொல்லிமலையில் மிளகு ரொம்ப ஃபேமஸுங்க. விசாரிச்சு பார்த்தோம் கிலோ 500 ரூபான்னு விற்கிறாங்க, நல்லா காரமாக இருக்குங்க. ஒரு 10 மணி வரைக்கும் நல்ல மிஸ்டாக இருந்ததுங்க, அதுக்கப்புறம் மிஸ்ட் எதுவும் இல்லை, நார்மலாக இருந்தது. ஆனால் சில்னஸ் நல்லா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது சீக்குவேரா வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து வந்து பக்கத்தில் தாங்க இருக்குது, ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, கொல்லிமலையிலேயே சூப்பரான வியூ பாயிண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணவும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம போட் ஹவுஸ் தாங்க வந்தோம். ஆனால் கொரோனாவால் போட் ஹவுஸ் கார்டன் எதுவுமே ஓப்பன் பண்ணலங்க, போட்டு கூட எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் சும்மா ஓப்பனில் மட்டும் இருக்குது, வரவங்க வந்து சும்மா பயோடிக்கு மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்தது கரெக்டாக ஜூன் மாதங்க, இன்னும் சரியாக எதுவும் ஓப்பன் பண்ணல, அதனால் போட் ஹவுஸும் ஓப்பன் ஆகலை, ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸும் ஓப்பன் பண்ணல, பொட்டானிக்கல் கார்டன் இது எதுவுமே ஓப்பனில் இல்லை. அதனால் நாங்கள் இதோட எங்கள் இது ஒரு பிளானை முடிச்சுக்கிட்டு சரி கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்குற ரூட் வந்து இந்த 70 ஏரப்பின் பெண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த ரூட் வழியாக தாங்க கீழே இறங்குறோம். இதோட நம்ம கிளிப் முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பை.